பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது முதன்மை செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முக்கியத்துவம் குறித்தும் முதல் நாளிலேயே வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா, இது குறித்தும் முழுமையா சொல்லுங்க. குளிர்கால கூட்டத்தொடரானது இன்று தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த குளிர்கால கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. மொத்தம் 25 மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினுடைய இயக்குநர்களுடைய பதவி காலத்தை நீட்டிப்பது, போதைப்பொருள் தடுப்பு, அதில் சிறு திருத்தங்கள் கொண்டு வருவது, அதே போன்று டெல்லி போலீஸ் ஸ்தாபன அதில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில திருத்தங்களை கொண்டு வருவதற்காக இருக்கிறது. அதே வேளையில் 3 அவசர சட்டமும் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரைக்கும் ஒரு அனல் பறக்கும் கூட்டத்தொடராகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நாடாளுமன்றத்தில் முதல் நாள் இந்த கூட்டத்தொடரிலே வேளாண் சட்டங்கள், அதாவது 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்ட பிறகு அதில் அந்த திரும்ப பெறுவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. வேளாண் துறை அமைச்சரான நரேந்திர சிங் தோமர் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த மசோதா மீதான சில விவாதங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த மசோதாவை திரும்ப பெற்றாலும் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. அதே வேளையில் இந்த சட்டம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும். குறிப்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், இந்த சட்டத்தை ஒரு யாரிடமே விவாதிக்காமல் தந்தோண்டித்தனமாக, அதாவது தன்னிச்சையாக இந்த சட்டமானது இயற்றப்பட்டது. எனவே இது தொடர்பாக பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் பல்வேறு எதிர்க்கட்சிகள் தரப்பெல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. இன்றைய முதல் நாளிலே இந்த சட்டமானது வாபஸ் பெறுவதற்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கடந்த ஓராண்டு காலமாக அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போதுதான் அதன் பலனாக கடந்த 19ஆம் தேதி சட்டம் திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இந்த சட்டம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும். அதே வேளையில் இந்த விவசாய போராட்டத்தின் போது உயிரிழந்த 700க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் லக்கிம்பூர் கேகிரியில் இந்த விவசாய பேரணியில் நடைபெற்ற அந்த வன்முறையின் போது உயிரிழந்த விவசாயிகள் மற்றும் அதற்கு காரணமானவர்கள், அந்த உயிரிழப்புக்கு காரணமான மத்திய இணை அமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த கோரிக்கை தொடர்பாக தான் தொடர்ச்சியாக அவர்கள் இதுவரைக்கும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பாமல் டெல்லி எல்லையிலேயே தான் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதே வேளையில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் இதே கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாக இருக்கிறார்கள். அதற்கு மேலாக பார்த்தோம் என்றால், விலைவாசி உயர்வு, விலைவாசி உயர்வு, பணவீக்கம், அதே போன்று எரிபொருட்கள் மீதான அதிகப்படியான இந்த விலை ஏற்றம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்தில் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு குரலையும் அந்த குரலை எழுப்ப இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாகத்தான் தற்போது அனைத்து நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுக்கப்பட்ட பெயரில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பான நாடாளுமன்ற கூட்டத்தொடராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், கடந்த முறை பெகாசஸ் விவகாரம், வேளாண் சட்டம் விவகாரத்தை கையில் எடுத்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முற்றிலுமாக முடக்கின. அவை அலுவல்கள் மிகவும் குறைந்த நேரத்தில் தான் நடைபெற்றதாக இரு அவைகளுடைய தலைவர்களும் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார்கள். அதே போன்று இந்த முறை இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இது நடைபெறக்கூடாது, கூட்டம் சுமூகமாக நடைபெற வேண்டும், அவை அலுவல்கள் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதால் இரு அவைகளுடைய தலைவர்களும் அனைத்து கட்சியுடைய குழு தலைவர்கள் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளையும் பல்வேறு கோரிக்கைகளையும் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய அனுமதி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து பிரதான கட்சியான திமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கூறிய 11 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் இது தொடர்பாக நடத்தப்பட்ட எதிர்க்கட்சியுடைய அனைத்து குழு கூட்டத்தில், நாடாளுமன்ற அவை தலைவர்கள் குழு கூட்டத்தில் அது அனைத்தும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேகதாது அணை விவகாரம், முல்லை பெரியாறு அணை விவகாரம், தமிழகத்தினுடைய வெள்ள சேதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வுகள் முற்றிலுமாக வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட அந்த 11 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே வேளையில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதோடு விவசாயிகள் மீதான போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போன்று கொரோனா காலத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு 400,000 வீதம் வழங்க வேண்டும் என்ற ஒரு பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஆக மொத்தத்தில் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரைக்கும் ஒரு அனல் பறக்கும் கூட்டத்தொடராக இருக்கும்.
போகிறது. பல்வேறு விஷயங்களை இவர்கள் முன்வைத்திருந்தாலும் அரசை பொறுத்த வரைக்கும் 25 மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான அந்த முனைப்பில் இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் எவ்வாறு செயல்படுகின்றன, அதே போன்று ஆளுகின்ற அரசானது எவ்வாறு அதை எதிர்கொள்ளப் போகிறது என்ற இரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். கடந்த முறை போலல்லாமல் இம்முறை முழுமையாக இந்த அவையை நடத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் இரு அவைகளுடைய தலைவர்களும் அனைத்து கட்சிக்கும் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.